it's not even a letter pad organization because we don't have a letter pad. But fact of the matter is in the Karuthurumai Paadhugaappu Iyakkam enbadhu in the savukku prachanaikkaga thodangapattad alla. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னால் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுவதே ஒரு குற்றம், பாவம், தேச துரோகம் என்ற ஒரு சூழல்ல நம்ம அஜிதாவினுடைய தந்தையார் நீதிமன்ற வளாகத்தில் புகுந்து அரசு அவரை கைது செய்தது. அப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், ஹிந்து ராம் இன்னும் சிலர் சர்வபள்ளி கோபால் எல்லாரும் சேர்ந்து நன்னப்பஸ் வேர் ப்ரோடைகர்ஸ் பட் வி வேர் ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் அன் அத்தாரிட்டேரியன் ஆட்டிடியூட் ஆஃப் தி பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, பயங்கரவாதி தீவிரவாதினா நீங்கள் உள்ளே போடுங்க, பட் ஐடியாலஜிக்கலாக நான் வந்து இவரை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. அதுவும் ஒரு லாயரை, அவ்வளவு ரிப்யூட்டட் லாயரை கோர்ட்டுக்குள்ளார போய் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஹைட் ஆஃப் அரகன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் டினவுன்ஸ் பண்ணி போட்டு. அப்போதெல்லாம் வந்து வால் போஸ்டர் கூட ஒட்டக்கூடாது சவுத்துலேங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர்லாம் அப்போ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லுது 91-92 பீரியடில். எனிவே, ஸோ அப்போவே நாங்கள் வந்து இது மாதிரி எங்களுடைய கருத்து, எங்களுடைய நிலைப்பாடு, தனிப்பட்ட அரசியல் என்பது எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கு இந்திய நாட்டு பிரஜைக்கு அவர் விரும்புகின்றவற்றை சொல்லுகின்ற நினைக்கின்றவற்றை சொல்லுவதற்கான உரிமை வேண்டும். இந்த வாழ்த்தையை சொல்கிறதுதான், I will defend to death your right to disagree with me. அதை நாங்கள் கூடிய வரைக்கும் at various points of time, even though விடுதலை புலிகள் இன்னும் பல்வேறு இஷ்யூஸில் வேர் பர்சனலி வி வர் நாட் கன்வின்ஸ்ட் தட் தே வர் ரைட், நாங்கள் வி டிஃபெண்டட் தேர் ரைட். அதே போல் அகதிகளை வந்து ஃபோர்சிபிளி ரிப்பேட்ரியேட் பண்ண போது நாங்கள் குரல் கொடுத்தோம். எனிவே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு ஆல் தட் ஹிஸ்ட்ரி. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் அப்போ இருந்தவர்களுக்கும் இப்போ இருந்தவர்களும் நபர்கள் மாறி இருக்கலாம், ஆனால் இப்போ இந்த மேடையில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பவர்கள் வி ரிமைன் த சேம். நாங்கள் யாரும் ஐ கேன் சே கான்ஃபிடென்ட்லி, நாங்கள் ஆக்சுவலி என்ன பேச போகிறோம்னு ஒன்றும் பேசலை. எங்கள் ஐ ஹோப் யூ ஹாவ் சீன் த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் இங்கே வந்து சவுக்குக்கு வக்காலத்து வாங்க வரல, இல்லை சவுக்கு வந்து மகாலட்சுமியையோ சங்கர சுப்புவையோ மனுஷ்ய புத்திரனையோ இல்லை எக்ஸ் ஒய் இசடையோ அட்டாக் பண்ணது சரி அப்படிங்கிறதுக்கான அதுக்குள்ளாரம் போக வரவே இல்லை. நாங்கள் இங்கே வந்திருப்பது டூ திங்ஸ், ஆக்சுவலி ஒன்லி ஒன் பாயிண்ட் அஜெண்டா, இணையதளத்தை நீதிமன்றம் முடக்குவதற்கு உரிமை இல்லை. நீதிமன்றத்திற்கு எந்த இணையதளத்தையும் முடக்குவதற்கு நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லை. தவறு செஞ்சாங்கன்னா ப்ராசிக்யூட் பண்ணுங்க, அஃபெண்டிங் பாசேஜ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்க, வாட் எவர் அது பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷனலா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் லாயர்ஸ் பின்னாடி அவங்க சொல்ல இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு செய்தியும் நான் வந்து நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டு மற்ற லாயர்ஸு என்வரன்மெண்டலிஸ்ட் ஆர் ஃபார் லாங் பப்ளிக் இந்த இஷ்யூஸ்லாம் ஈடுபடுத்திருக்காங்க அவங்க பேசுகிறதுக்கு முன்னால் சுருக்கமாக இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் இந்த செய்தி மாதிரி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற தகவல் வந்த உடனே குறைஞ்சபட்சம் 5 கால்ஸ், ஆல்மோஸ்ட் இன்டிமிடியேட்டிங் கால்ஸ், ஜென்டிலான இன்டிமிடியேஷன், தெரிஞ்சவங்க ரொம்ப என்ன சார் நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் இந்த மாதிரி செய்யலாமா, எந்த மாதிரி செய்யலாமான்னாக்கா அந்த
சவுக்குதளத்துக்கு கட்டுரை எழுதுபவராக கருதப்படுகிற சங்கர் அவரை வந்து கடுமையா அவரை விமர்சனம் பண்ணி அவரை எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணலாம் பிளாக்மெயிலர் நாங்க இனி என்னவோ சொன்னாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ரிபீட் ஆல் தட் ஐ டோல்ட் தெம் லுக் சவுக்கு தளத்தினுடைய கண்டென்ட்ஸை பற்றி நாங்கள் பேசலை வி ஆர் வெரி கிளியர் அப் இட் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தனிநபர் தாக்குதல்களை ஏற்கவில்லை அது மட்டும் இல்லை நாங்கள் சொல்ல விட்டது ரொம்ப டேமிங் லாங்குவேஜ் அதுவும் நன்னபஸ் ஆர் அக்ரியபிள் டு ரொம்ப கடுமையாக ஒருவரை தாக்குவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுவும் நாங்கள் இஷ்டம் இல்லை ஆனால் சவுக்கு என்ன செய்யுதுங்கிறத பார்க்கணும் சவுக்கு டெஃபினட்டாக பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்தியிருக்காங்க விச் அதர்வைஸ் வுட் ஹவ் பீன் ஸ்வேப்ட் அண்டர் த கிரவுண்ட் அண்டர் த காப்பட் அவருக்கு பல பேர் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ வாட் ஹெல்ப் பண்ண தான் இப்போ நம்ப வரலாம் எல்லாருமே ரிப்போர்ட் ஆயிடுச்சு நமக்கு யாரும் ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி தான் வந்து நமக்கு வந்து நியூஸ் லீக் பண்ணுவாங்க அதை பயன்படுத்தினா தப்பு என்ன அவங்க பயன்படுத்துகிறாங்க இவங்க கொடுக்குற செய்தி தவறா இல்லையா என்பது தான் பிரச்சனையை ஒழிய இவர் கொடுத்தார் அவர் கொடுத்தார் என்பதல்ல ஒரு பர்சனலாக ஒரு ரெமினிசன்ஸ்னா ஹெச்பிஎஃப் இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபில்ம்ஸ் வந்து 80s வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது அப்போது சீரழிஞ்சிகிட்டு இருக்கு ஒரு அற்புதமான பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் அப்போ டிசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கிட்ட கொடுக்குறாங்க மெட்டீரியல் கொடுக்குறாங்க கொடுத்தவங்க டிசிடென்ட்ஸ் தான் தே ஹேட் சம் ஆக்ஸ் டு கிரைண்ட் அகெயின்ஸ்ட் தி மேனேஜ்மெண்ட் ஸோ தேவர் யூசிங் மீ ஆல் ரைட் ஸோ வாட் த மெட்டீரியல் ஐ கேவ் நான் பப்ளிஷ் பண்ண மெட்டீரியல் சரியாக தவறா தெளிவுலா இல்லையா அவ்வளோதான் ஒரே கொஸ்டின் ஸோ அது மாதிரி சவுக்கு சிபிஐ பயன்படுத்தி கொள்ளலாம் எக்ஸ் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒய் பயன்படுத்தி கொள்ளலாம் நமக்கு என்ன அதை பற்றி அவர் சொல்லுகின்ற தகவல்கள் சரியாக தவறா இப்போ வந்து அவர் சொன்ன அந்த ஸ்பெக்ட்ரம் ரிலேட்டட் டேப்ஸாக எல்லாரும் ஓடி ஒளியிறாங்க அவர் அவர் என்ன பண்ண அது அதுக்கு இட் லுக்ஸ் ஸோ பிளாசிபிள் நமக்கு தெரியாது லுக் ஸோ பிளாசிபிள் அது அவர் இல்லாட்டி யார் கொண்டாந்துருப்பாங்க ஸோ எனிவே ஐ வைண்ட் அப் தேர் சேயிங் தனிப்பட்ட முறையில் எனக்கோ சுதாவுக்கோ நித்யானந்தக்கோ இல்லை மற்ற இங்கே இருக்கிற எவருக்கும் சங்கர் மன்னும் அந்த தளத்துக்கு தளத்தில் எழுதுகிறவர்களுடைய தனிப்பட்ட இன்டெகிரிட்டி மீது கேள்விகள் எழுந்திருக்குமே ஆனால் நாங்கள் யாருமே இங்கே வந்திருக்க மாட்டோம் I would not have gone anywhere near him. அதாவது அந்த தளத்தை வந்து சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துகிறார் என்று எங்களை நினைச்சிருந்தால் நாங்கள் யாரும் வந்திருக்கோமா நாங்கள் அப்படி நம்பலை அதோடு நான் சங்கரை பற்றி அந்த சங்கரையும் அந்த மற்ற கான்ட்ரிபியூட்டர்ஸை பற்றி நான் நிறுத்திக்கிறேன் மற்றபடி அவர் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் உங்களுக்கு தெரியுது அடுத்த ஆபத்து 2014 மேக்கு பிறகு தெரிய போகுது எல்லாருக்கும் தெரியும் அப்போ என்ன மாதிரியெல்லாம் நம்ம ஊரில் நடக்க போகுதுன்னு தெரியும் வி ஆர் ஆல் ஹெல்ப்லெஸ் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வி கான்ட் சே நோ எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த ஆபத்து வருகின்ற போது இது ஸ்னூப் கேட்டு எவ்வளோ பெரிய ஸ்னூப் கேட் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போது இப்போவே ஸ்னூப் கேட் பண்ணுறவங்க பவரில் இல்லாத ஒரு ஒன்றைனா ஸ்டேட்டை வந்து ஸ்னூப் கேட் பண்ணாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆனால் நம்ம எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க சோசியல் மீடியாவை காலி பண்ணுவாங்க ஏற்கனவே பண்ணாங்களே கார்த்தி சிதம்பரத்தை வந்து எழுதுனதுக்காக எழுத்து எழுதுனதுக்காக இதில் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஆள் அரெஸ்டே பண்ணாங்களே சி ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் ஐ கிராண்ட் த நீட் டு பி ரெஸ்ட்ரெயின்ட் டு பி சோபர் கண்ணாபனான் எழுதக்கூடாது அவதூறாக எழுதக்கூடாது ரொம்பவும் வந்து மாச்சரியங்களை கிளப்பி விடுவதாக எழுதக்கூடாது அதுவரை சரி மற்றபடி அம்பலப்படுத்த வேண்டியற்றை அம்பலப்படுத்த வேண்டும் நாகரிக பொதுவெளியில் நாகரிகமாக விவாதங்களை நடத்த வேண்டும் ஆனால் எதையும் மறைக்கக்கூடாது அந்த ஸ்டாண்டிலேருந்து இப்படி ஒரு ஜட்ஜி வந்து அவர் மேலேயே சார்ஜ் சொல்கிறாங்க ரெக்யூஸ் பண்ணுங்கங்கிறாங்க உங்களை பற்றி அந்த வெப்சைட்டில் வந்து தவறுதலாக வந்திருக்கு அப்படி மீன் சார்ஜஸ் வந்திருக்கு ஸோ யூ ஆர் நாட் யூ டோன்ட் ஹேவ் அ லோக்கல் ஸ்டாண்டி டு லோக்கல் ஸ்டாண்டி சரியான வார்த்தையா
லோகஸ்ட் ஹேண்டி டு என்கொயரி இன் டு த ப்ரொசைட் ஓவர் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் ஒதுங்காமல் அவரையே கிராக் அதையே கிராக் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னுதாரணம் அல்ல. இது கருத்துரிமைக்கு சோசியல் மீடியா சமூக வலைத்தளப்பை வந்து அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்மளால் மீடியா கிடையாது, பேப்பர் நடத்த முடியாது. இப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இது தான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் டு ப்ரொடெக்ட் டெமோக்ரஸி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வி நீட் மோர் அண்ட் மோர் சைட்ஸ் லைக் சவுக்கு ஒன்லி. அட் த சேம் டைம் வி ஹவ் ஆல்சோ அப்பீல் இன் அவர் ஸ்டேட்மெண்ட் சவுக்கு தளம் தனது கடும் போக்கினை தளர்த்தி தனிநபர் தாக்குதல்களை தவிர்த்து தரக்குறைவான வார்த்தைகளையும் தவிர்த்து கட்டுரைகளை பிரசுரிக்க வேண்டும். இணையதளத்தையே க்ளோஸ் பண்றதுக்கு யாரும் கேட்க முடியாது. அவங்கள பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாத்திரம் பண்ணலாம், நிப்பாட்டலாம், அதை வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ வாட் நெக்ஸ்ட் கேன் வி ஆஸ் ஏ பாடி ஆர் ஐ ஆம் ஆக்சுவலி வாண்ட் ஐ வாண்ட் டு அப்பீல் டு ஆல் I want to appeal to all, I want to appeal to all to join us in filing a public interest litigation at the High Court or at the Supreme Court. That is a possibility. As a lawyer, what do you think? We can actually public interest litigation, but Supreme Court is more than another. அவதூறு வழக்கு திருநெல்வேலி சிவில் வழக்கு வந்து போட முடியும் அப்படிங்கிற விஷயம்.